சித்திரை பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் சுமார் 20 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமான திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக கிரிவலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கடந்த பங்குனி மாதம் மீண்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சித்திரை பௌர்ணமி தினத்தில் அண்ணாமலையாரை தரிசித்து சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். சென்னை, சேலம், திருச்சி, மதுரை மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். விஐபி மற்றும் கட்டண தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாகவும், பொது தரிசனம் செய்யும் பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று மாலை 5 மணி முதல் பக்தர்கள் கிரிவலம் சென்ற நிலையில் தேரடி வீதி, திருவுடல் வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி என நகரின் முக்கிய வீதிகள் பக்தர்கள் வெள்ளத்தால் திணறின. வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்தா தலைமையில் 3500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சித்ரா பௌர்ணமிக்கு வந்தா 1 வருஷத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதனாலதான் வருஷ வருஷம் இந்த இதை விடாம வர்றோம். இப்ப 2 வருஷம் இல்லாததுனால கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தது. பட் இப்போ ஹாப்பியா ஃபீல் பண்றோம். வர்றதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமாலாம் இல்லை. மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு. இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க நினைக்கவே இல்லை. ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட், இது கிரிவலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான். அதனால எவ்வளவு கூட்டம் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு நல்ல பிளசன்ட்டா தான் இருக்கு, ஹாப்பியா இருக்கு.